ஜஸ்டிஸ் லீகோட நைட்மேர். இந்த பிரபஞ்சத்தையே தனக்கேத்த மாதிரி வடிவமைக்க விரும்புகிற த காட் ஆஃப் ஈவில் உக்ஸாஸ், ஏகேஏ டார்க் சைடு, அவரை பற்றி தான் இந்த வீடியோ. ஸ்னைடர் கட்டோட ஸ்னீக் பீக்கில் உக்ஸாஸை நான் பார்த்தப்போ அது நியூ 52 பேஸ் பண்ண டார்க் சைடோன்னு எனக்கு லைட்டாக டவுட் வந்துச்சு. ஸோ அந்த கதையை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி டிசி யூனிவர்ஸில் காட்ஸ் முதன் முதலாக உயிர்களை உருவாக்கியிருந்த சமயம், இந்த காட்ஸ் அவங்களால் உருவாக்கப்பட்ட உயிர்களோட ப்ரேயர்ஸால் தான் பூஸ்டப் ஆவாங்க. அந்த சமயத்தில் யுகா கானுங்கிற ஒரு காட் உக்ஸாஸ் அண்ட் இசாயாங்கிற ரெண்டு உயிர்களை உருவாக்குறாரு. ஒரு காடால் உருவாக்கப்பட்டதால் உக்ஸாஸும் இசாயாவும் காட்ஸாக ஆகிடலை. அவங்க அந்த காட்ஸால் உருவாக்கப்பட்ட டர்ட் ஃபீல்டுங்கிற ஒரு குப்பைகள் நிறைந்த பகுதியில் மக்களோட மக்களாக சேர்ந்து மட் கிரப்பர்ஸாக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இருந்த மக்கள்கள் எல்லாருக்கும் மெயின் சோர்ஸ் கடவுள்கள் தான். தங்களுக்கு ஏதாவது தேவைனா அதை ப்ரேயர் மூலமாக கடவுள்கள் கிட்ட தான் கேட்கணும். இசாயா அண்ட் அவரோட ஒய்ஃப் அவியா ரெண்டு பேரும் அந்த காட்ஸை முழுசாக நம்பினாங்க. எப்போவுமே அந்த காட்ஸை மேன்மைப்படுத்தி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உக்ஸாஸ் அப்படி இல்லை. அவனுக்குள்ளே ஒரு பயங்கரமான கோபம் நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. மக்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் கொடுக்குற காட்ஸ் மேலே கோபப்படுறானே, இவன் என்ன பைத்தியக்காரனான்னு கேட்டா, அப்படி இல்லை, உக்ஸாஸோட கோபம் நியாயமானது தான். அந்த கடவுள்கள் மக்களோட ப்ரேயர்ஸை தங்களை பூஸ்டப் பண்ண தான் யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர அவங்க அவ்வளோவா மக்களுக்கு உதவி செஞ்சதே இல்லை. ஒரு நாள் உக்ஸாஸ் அண்ட் இசாயா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பகுதிக்கு ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக வர்ற ரெண்டு காட்ஸ் கீழே மக்கள் இருக்கிறத ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காம தங்களோட பிரம்மாண்டமான உருவங்களை வச்சு அந்த மொத்த இடத்தையுமே அழிக்க துவங்குறாங்க. மக்கள் எல்லாரும் அவங்களோட கால்களுக்கு அடியில் சிக்காமல் இருக்க உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடுறாங்க. சிலர் எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு ப்ரே பண்ணுறாங்க. ஆனாலும் அங்கே பல அப்பாவி மக்கள் இறந்து போகிறாங்க. அந்த இடமும் டோட்டலாக நாசமாகிடுது. ஒரு ஊரையே அழிச்சிருந்தாலும் தங்களோட சந்தோஷத்தில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்துகிறாங்க அந்த காட்ஸ் ரெண்டு பேரும். அதுலேயும் அந்த அழிஞ்சு போன இடத்துல கேட்டுக்கிட்டு இருந்த அந்த காட்ஸோட சிரிப்பு சத்தம் உக்ஸாஸை கோவத்தோட பீஸ்ட் மோடுக்கே போக வச்சிடுது. உடனே தங்களை உருவாக்குன சுப்ரீம் பீயிங்ஸான காட்ஸோட கதையை ஒட்டு மொத்தமாக முடிவுக்கு கொண்டு வர திட்டம் போடுறாரு உக்ஸாஸ். காட்ஸ் மக்களை குப்பை கோலங்களுக்கு நடுவில் வாழ வச்சிருந்தாலும் அவங்க உல்லாசமாக தங்களுக்குன்னு ஒரு ஆடம்பரமான மாளிகையை ஒரு உயரமான மலைக்கு மேலே உருவாக்கி அதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே அங்கே போகிற உக்ஸாஸ் அந்த மாளிகையில் தூங்கிக்கிட்டு இருக்கிற காட்ஸை பார்க்குறாரு. அப்புறம் ஒவ்வொரு காட்ஸோட காதுகள் கிட்டேயும் போய் சில வார்த்தைகளை மெதுவாக சொல்கிறாரு உக்ஸாஸ். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அந்த காட்ஸோட காதுகளுக்குள்ள ஒரு ஈட்டி மாதிரி பாயுது. ஒவ்வொரு கடவுள்களுக்கும் மற்ற கடவுள்கள் மேலே ஒரு வெறுப்புணர்வு வருது. கொஞ்ச நாட்கள்லேயே கடவுள்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே போற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கடவுள்களும் மற்ற கடவுள்களோட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் உக்ஸாஸோட ஊரை அழித்த கடவுள் அவனுக்கு முன்னாடி பயங்கரமாக அடிபட்டு கீழே விழுறாரு. அந்த கடவுளுக்கு பக்கத்தில் தன்னோட ஆயுதத்தோடு போகிறான் உக்ஸாஸ். இந்த ஆயுதத்தை தான் ஸ்னைடர் கட்டில் வர்ற உக்ஸாஸும் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் உக்ஸாஸை பார்த்து, லிட்டில் மேன், உன்னோட ப்ரேயரை எனக்கு கொடு, நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன்னு சொல்கிறாரு. அதுக்கு உக்ஸாஸ், எனக்கு என்ன வேணுமோ அதை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட ஆயுதத்தை யூஸ் பண்ணி அந்த கடவுளோட பவர் சோர்ஸாக இருக்கிற அவரோட கண்ணில் குத்தவும் அந்த கடவுள் இறந்து போயிடுறாரு. அதே சமயம் அவரோட பவர்ஸ் உக்ஸாஸ்குள்ளே வருது. இதிலிருந்து கடவுள்களை எப்படி கொண்டு அவங்களோட பவர்ஸை எடுக்கணும்னு உக்ஸாஸ்க்கு தெரிய வருது. ஒரு கடவுளோட பயங்கரமான சக்திகள் தனக்குள்ளே இருக்கிறதால அடுத்த கடவுளோட நேருக்கு நேராக மோதி அவங்களையும் கொண்டு பவர்ஸை எடுத்து இன்னும் பவர்ஃபுல் ஆகிறான் உக்ஸாஸ். அந்த இரண்டு காட்ஸோட உக்ஸாஸோட வேட்டை முடியலை. வரிசையாக ஒவ்வொரு காடையும் கொண்டுகிட்டே போகிறாரு உக்ஸாஸ். ஆனால் திடீர்னு இறந்து போன காட்ஸ் எல்லாரையும் உக்ஸாஸோட அப்பா யுகா கான் ஆன்டி லைஃபை யூஸ் பண்ணி உயிர் தெலை வச்சு உக்ஸாஸ் மேலே போர் தொடுக்கிறாரு. அந்த சண்டையில் உக்ஸாஸ்க்கு ஆதரவாக அவரோட சகோதரன் இசாயாவும் களத்தில் இறங்குறான். யுகா கான் இசாயாவை கொல்ல ட்ரை பண்ணும்போது அவருக்கு பின்னாடி வர்ற உக்ஸாஸ் யுகா கானையும் போட்டு தள்ளிடுறாரு. ஆனால் இசாயாவுக்கு உக்ஸாஸ் இப்படி கொடூரமாக எல்லாரையும் கொலை பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. அந்த கடவுள்களுக்குள்ளே நடக்கிற அந்த சண்டையால் இசாயாவோட ஒய்ஃப் அவியாவுக்கு பலமாக அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறா. அவளை காப்பாற்ற சொல்லி தனக்கு முன்னாடி டார்க் சைடால் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற த காட் ஆஃப் ஸ்கைட்டை
கெஞ்சுறாரு இசாயா. ஆனால் அந்த கடவுள் இப்போ இறக்க போகிற நிலைமையில் இருக்கிறாரு. அவரால் அவியாவை காப்பாற்ற முடியல. அதுக்கு பதிலாக தன்னோட கடவுள் சக்திகளை இசாயாவுக்கு தன்னோட பிளெஸிங்ஸ் மூலமாக கொடுக்குறாரு த காட் ஆஃப் ஸ்கை. ஒரு பக்கம் பல காட்ஸோட சக்திகள் ஒன்றா சேர்ந்து உக்ஸாஸோட உருவத்தை மாற்ற துவங்குது. அவனோட உடம்பு முழுக்கவும் வலிமையான கவசத்தால் மூடப்படுது. அவனோட தோல் பாறை மாதிரி ரொம்பவும் கடினமாக மாறுது. உக்ஸாஸ் மறைஞ்சு த லார்ட் ஆஃப் ஈவில் த டார்க் சைடு பர்த் ஆகுறாரு. அதே சமயம் த காட் ஆஃப் ஸ்கையோட பிளெஸிங்ஸ் மூலமாக இசாயா ஹை ஃபாதராக ரீபர்த் ஆகுறாரு. இந்த இடத்துல தான் இதுவரைக்கும் இருந்த காட்ஸ்லாம் ஓல்டு காட்ஸாக மாறுறாங்க. ஓல்டு காட்ஸ்க்கு அடுத்த தலைமுறையான நியூ காட்ஸ் உருவாகிறாங்க. ஹை ஃபாதர் டார்க் சைட்ட நாம் ஒன்றா சேர்ந்து புது உலகத்தை உருவாக்கலாம், அங்கே நாம் இழந்தது எல்லாத்தையும் சிற்பமாக செதுக்கலான்னு சொல்கிறாரு. ஆனால் டார்க் சைடு ஹை ஃபாதர் கூட சேர மறுத்து அவர் கூடையே சண்டை போடுறாரு. அந்த சண்டையில் மிச்சம் மீதி இருந்த உலகமும் டார்க் சைடால் அழிஞ்சு போயிடுது. அப்புறம் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் கழித்து டார்க் சைடு அழிஞ்சு போனதில் மிஞ்சின மிச்சம் மீதிகளை வச்சு தனக்கான கிங்டமை கிரியேட் பண்ணுறாரு. அதுதான் அப்போகொலிப்ஸ், நரகத்துக்கு இணையான பகுதி. ஹை ஃபாதரும் நியூ காட்ஸ்க்காக ஒரு சொர்க்கம் மாதிரி அமைதியும் அழகும் நிறைஞ்சிருக்கிற ஒரு கிங்டமை உருவாக்குறாரு. அதுதான் நியூ ஜெனிசிஸ். அப்புறம் இவங்களுக்குள்ளே நடந்த சண்டைகள், டார்க் சைடுக்கும் சூப்பர்மேனுக்குமான மோதல்கள்லாம் தனி கதை. இந்த வீடியோவிலிருந்து நியூ 52 சேர்ந்த டார்க் சைடு எப்படி உருவானார்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஒரிஜின் படி பார்த்தா டார்க் சைடு பக்கமும் நியாயம் இருக்குது. ஆனால் அவர் அந்த பவர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்த பாதை தான் ரொம்பவும் கொடூரமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜார்ஜ் ஆஃப் ஸ்டீல். டேக் கேர், பை பை.